வேடசந்தூர் அருகே விபத்தில் மூளை சாவடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கல்வார்பட்டியைச் சேர்ந்த ராமலிங்கம் மனைவி கலைச்செல்வி. இவர் சாலை பணியாளராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அரவக்குறிச்சி மேம்பாலத்தில் சாலையின் நடுவே இருந்த செடிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் கலைச்செல்வி ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வேன் கலைச்செல்வியின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் படுகாயமடைந்த கலைச்செல்வியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதன் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சையில் இருந்த கலைச்செல்வி மூளைச்சாவு அடைந்தார். அதனைத் தொடர்ந்து கலைச்செல்வியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது உறவினர்கள் முன்வந்தனர். அதன் பின்னர் கலைச்செல்வியின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு கலைச்செல்வியின் உடல் அவரது சொந்த ஊரான கல்வார்பட்டிக்கு கொண்டுவரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கலைச்செல்வியின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.